ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போனா பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டு அரசு மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் நியமிப்பதற்கான பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து மாணவர் சேர்க்கையெல்லாம் தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்கு. மேலும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பயிற்சிகள் வழங்கவும் ஆசிரியரின் திறனை மேம்படுத்தவும் பள்ளி கல்வித்துறையை வந்து நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் காலியாக இருக்க உபரியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் கண்டறிவதற்கான கணக்கெடுப்பு பணிகளாக மேற்கொண்டிருக்காங்க. இதே விஷயமா பள்ளி கல்வித்துறையை வந்து முதன்மை கல்வி அலுவலக சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன கூறியிருக்காங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பணியாற்ற பட்டதாரி, முதுநிலை பட்டதாரி, உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகிய ஆசிரியர் பணியிடங்களை வந்து ஆகஸ்ட் 1st நிலவரப்படி மாணவர் எண்ணிக்கை விதத்தின்படி கணக்கெடுக்க வேண்டும். வகுப்பு வாரியாகவும் தமிழ் ஆங்கில வழி மாணவர் எண்ணிக்கையிலையும் கணக்கிட வேண்டும். முந்தைய ஆண்டுகளை வந்து உபரியாக இருந்து ஆசிரியர் பணியிடங்களை வந்து பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைத்திருந்தா அந்த இடங்களை வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. இந்த விவரங்கள் அனைத்தையும் வந்து எம்இஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதுதான் வந்து பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து, மாணவர்களுக்கு டிசி தர மறுக்கக்கூடாதுன்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டலன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிசி தர மறுக்கக்கூடாதுன்ட்டு தனியார் பள்ளிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த கொரோனா பாதிப்பு காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாமல் தங்கள் பிள்ளைகளே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளாக டிசி வாங்க மறுப்பதாக புகார்கள் இருந்திருக்கு. இது விஷயமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அந்த வழக்கு மீதான விசாரணை வந்து நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போது உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டணம் செலுத்தவில்லை என்பதற்காக மாணவர்களுக்கு டிசி வழங்க மறுக்கக்கூடாதுன்ட்டு தனியார் பள்ளிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. கட்டண பிரச்சனைகள் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட பள்ளிகள்லாம் தனிப்பட்ட முறையில் சட்டப்படி தீர்வு காண வேண்டும். டிசி கேட்டு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு வந்து எக்காரணம் கொண்டும் டிசி வழங்க மறுக்கக்கூடாது. சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக முதன்மை கல்வி அதிகாரிகள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே விஷயமா 2 வாரங்களில் பள்ளி கல்வித்துறை ஆணையரை வந்து சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும்ன்ட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. டிசி வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக புகார்கள் தெரிவிக்கப்பட்டால் இந்த நீதிமன்றமே தாமா முன் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து விசாரணைக்கு எடுக்கும்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து பிரைவேட் ஸ்கூல் தரப்பில் எதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து, மாணவருடைய படைப்பாட்டிலே மேம்படுத்த பள்ளி கல்வித்துறையை வந்து ஒரு புதிய திட்டம் வகுத்திருக்காங்க. இதை வந்து எல்லா ஸ்கூல்லையும் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. மாணவருடைய படைப்பாட்டிலே மேம்படுத்தும் வகையிலான பயிற்சி திட்டத்தை வந்து செயல்படுத்த வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரை பயிலும் மாணவர்களுக்கு வாழ்த்தட்டை தயாரித்து படம் வரைதல் இது போன்ற அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6th-8th பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுதுதல், சுய விபர குறிப்பு வரைதல் இது போன்ற அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 9th-10th வந்து புத்தக விமர்சனம் போன்ற அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையிலிருந்து முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் அசைன்மெண்ட்டுகளையே ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு தர வேண்டும். மாணவர்களுக்கு வந்து 1-க்கும் மேற்பட்ட அசைன்மெண்ட் தரப்படும் போது அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்து முடிக்குமாறும் ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் அசைன்மெண்ட் விவரங்கள் ஆகட்டும், சமர்ப்பிக்கும் மாணவர்கள் விவரங்கள் ஆகட்டும், இவையெல்லாம் உரிய முறையில் பராமரிக்க வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பதிவு நான் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.